அனைவருக்கும் வணக்கம். 8 வகுப்பு கணக்கு இயல் 4 வாழ்வியல் கணிதம் பாடப்பகுதியில் பயிற்சி 4.4 9வது கணக்கிற்கான விடை விளக்கத்தினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. கணக்கு எண் 9. ஏ ஆனவர் ஒரு வேலையை 45 நாள்களில் முடிப்பார். அவர் 15 நாள்கள் மட்டுமே வேலை செய்கிறார். மீதமுள்ள வேலையை பி ஆனவர் 24 நாட்களில் முடிக்கிறார் எனில் அந்த வேலையின் 80% இருவரும் இணைந்து முடிக்க ஆகும் நேரத்தை காண்க. கணக்கில் ஒரு வேலை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அது என்ன வேலைன்னு நாமளே ஒரு இமேஜின் பண்ணிக்கலாம். ஒரு சுவற்றுக்கு சுண்ணாம்படிக்கிற வேலையை நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் அந்த சுவர். இதுக்கு நம்ம சுண்ணாம்படிக்கணும், அதுதான் வேலை. ஏ ஆனவர் இந்த வேலையை 45 நாட்களில் செஞ்சு முடிச்சிருவார். ஆனால் 15 நாள் தான் செஞ்சார். 15 நாள்னால் குறிப்பிட்ட நாள் மட்டும் செஞ்சுட்டு அந்த வேலையை விட்டு போயிட்டார். மீதமுள்ள வேலையை பி ஆனவர் 24 நாட்களில் முடிக்கிறார். மீதமுள்ள வேலைனா இந்த வேலை தான். இந்த வேலையை பி அப்படிங்கிறவர் 24 நாட்களில் முடிச்சிடுறாரு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஏ என்பவரின் ஒரு நாள் வேலை, பி என்பவரின் ஒரு நாள் வேலையை கண்டுபிடிச்சிடணும். ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா முழு வேலையை எத்தனை நாட்களில் செஞ்சுருவாங்க அப்படிங்கிறது முதல்ல கண்டுபிடிக்கணும். ஆனால் கணக்கில் 80% வேலையை எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பாங்கன்னு தான் கேட்குறாங்க. ஸோ 80% பெருக்கணும்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். முதல் ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள், ஏ ஆனவர் ஒரு வேலையை 45 நாட்களில் முடிப்பார். இப்போ ஏ என்பவரின் ஒரு நாள் வேலையை நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். நாற்பத்தைந்து நாளில் முடிக்கிறார்னா 1/45. அவர் எத்தனை நாள் வேலை செஞ்சார்? 5 நாள் வேலை செஞ்சுருக்காரு. இப்போ ஏயின் 15 நாட்கள் வேலை. என்ன பண்ணலாம்? ஒரு நாள் வேலையை 15 மல்டிபிள் பண்ணணும், அவ்வளோதான். 1/45 × 15. 1 × 5 = 5, 3 × 5 = 45. அப்போ 1/3. இப்போ ஏ அப்படிங்கிறவர் 1/3 வேலையை செஞ்சு முடிச்சிட்டாரு. இப்போ மீதமுள்ள வேலை என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். மீதமுள்ள வேலை நம்ம எடுத்துக்காட்டு கணக்குலேயே பார்த்துருக்கோம். மொத்தமான வேலை அப்படின்னா மொத்த வேலையை நம்ம 1 அப்படின்னு தான் எடுத்துக்கணும். இப்போ முழு வேலையை நம்ம 1 எடுத்துக்கிட்டோம்னா அதில் 1/3 ஏ அப்படிங்கிறவர் செஞ்சிட்டார். இப்போ 1/3 போயிடுச்சுன்னா பாருங்கள், மீசியமாக 3 தான் எடுத்துக்க முடியும். 1 × 3 = 3 − 1. அப்போ 2/3 வேலை மீதி இருக்கும். இந்த மீதமுள்ள வேலை 2/3. இந்த 2/3 மீதமுள்ள வேலையை பி அப்படிங்கிறவர் 24 நாளில் செஞ்சிட்றாரு. இப்போ ஒரு நாளில் எவ்வளோ செஞ்சுருப்பார்? இந்த வேலையை 24 வகுக்கணும். பியின் ஒரு நாள் வேலை சமம் மீதமுள்ள வேலை 2/3. இதை எதனால் வகுக்கணும்னா 24 நாளில் செஞ்சிருவார். இப்போ ஒரு நாளில் எவ்வளோ செய்வார் அப்படின்னா இந்த வேலையை 24 வகுக்கணும். 24 அப்படின்னா 24/1 அர்த்தம். இப்போ 2/3 பின்ன வகுத்தல் என்னது? தலைகீழாக போய் பெருக்கணும். 1/24. இதை சுருக்கலாம். 1 × 2 = 2 இருக்குது. அப்போ 3 × 2 = 36. பி என்பவரின் ஒரு நாள் வேலை 1/36. ஏ என்பவரின் ஒரு நாள் வேலை, பி என்பவரின் ஒரு நாள் வேலையும் தெரிஞ்சாதான் ரெண்டு பேரும் இணைஞ்சு செஞ்சாங்கன்னா எவ்வளவு நாளில் செஞ்சு முடிப்பாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இப்போ ரெண்டு பேர்த்தோடைய ஒரு நாள் வேலையை தெரிஞ்சிச்சு, ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஏ ப்ளஸ் பியின் ஒரு நாள் வேலை ஏயின் ஒரு நாள் வேலை 1/45, பியின் ஒரு நாள் வேலை 1/36. ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ 45 க்கும் 36 மீசியமாக எடுக்கணும். 9 வகுக்கலாம். 5 × 45 = 45. 36 ஐயும் 9 வகுக்கலாம். 4 × 9 = 36. இப்போ இது எல்லாத்தையும் பெருக்கினா தான் மீசியமாக. 9 × 5 × 4 ஆகவே மீசியமாக சமம் 5 × 20. 20 × 9 = 180. இப்போ மீசியமாக 180. 45 ஐ 4 பெருக்கினா தான் 180 கிடைக்கும். அப்போ 1 4 பெருக்கிக்கலாம், 4. 36 ஐ 5 பெருக்கினா தான் 180 கிடைக்கும். தொகுதி 5 பெருக்கிக்கிட்டால் 5. இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 9/180. இதை சுருக்க முடியும், 20. இப்போ 1/20.
ஏபி ரெண்டு பேரும் இணைஞ்சு செஞ்சாங்கன்னா அவங்களுடைய ஒரு நாள் வேலை 1/20. ஒரு நாள் வேலை 1/20னா ரெண்டு பேரும் மொத்தமாக எத்தனை நாட்களில் அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்கன்னா, பகுதியில் இருக்கிறது தான் சொல்லணும், 20 நாட்களில் வேலையை செய்து முடிப்பார்கள். அதாவது மொத்த வேலையையும் 20 நாட்களில் செஞ்சு முடிப்பாங்க. ஆனால் நமக்கு கணக்கில் 80% வேலையை எத்தனை நாட்களில் செஞ்சு முடிப்பாங்க அப்படிங்கிறத தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த 20 நாட்களோட 80% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ஏ பி ரெண்டு பேரும் இணைஞ்சு செஞ்சாங்கன்னா மொத்த வேலையையும் 20 நாட்களில் செஞ்சு முடிப்பாங்க. ஆனால் 80% வேலையை முடிக்கும் நேரம் தான் கணக்கில் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 20 நாட்களுக்கு 80% எவ்வளோ அப்படிங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த 0 இந்த 0 கேன்சல், இந்த 0 இந்த 0 கேன்சல். அப்போ 8 2 16, மொத்தமாக 16 நாட்களில் செய்து முடிப்பார்கள். இவ்வளோ தான் ஆன்சர். முழு வேலையையும் செய்ய ஆகும் நாட்களை கண்டுபிடிச்சிட்டு தான் 80% வேலையை செய்ய ஆகும் நாட்களை கண்டுபிடிக்க முடியும். பயிற்சி 4.4 10வது கணக்கிற்கான விடை விளக்கத்தினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகான் செக் பண்ணிக்கிங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். தேங்க்யூ.